மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகளை அரசாங்கம் பாரபட்சமின்றி உடனடியாக வழங்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட வில்லாவளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வேத்துச்சேனை கிராமத்திற்கு நேற்று விஜயம் செய்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஒவ்வொரு வருடமும் வெள்ள அனர்த்தங்களின் போதும் வேத்துச்சேனை கிராமமானது கடுமையான வெள்ள பாதிப்பினை எதிர்கொண்டு வரும் பிரதேசமாகவே இருந்து வருகிறது. மழைக்காலங்களில் தரைவழிப்பாதைகள் அனைத்தும் முற்றாக மூழ்குவதால் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்படுவதோடு மக்கள் வெள்ளக்காலங்களில் பாதுகாப்பாக தங்குவதற்கு பாதுகாப்பான கட்டடம் இல்லாமல் பெரும் சிரமத்தினை எதிர்நோக்கி வருகிறார்கள். அத்துடன் வேத்துச்சேனை பிரதேசத்தில் வசிக்கின்ற பெரும்பாலான மக்களின் பிரதான ஜீவனோபாய தொழில்களான நெற்பயிர் செய்கை மற்றும் சேனை பயிர் செய்கைகள் என்பன முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பிரதேசத்தில் 346 ஏக்கர் வயல் நிலங்கள் வரை அழிவுற்று காணப்படுவதோடு பெருமளவிலான சோளன் பயிர் செய்கையும் அழிவடைந்துள்ளன. இதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள விவசாயிகளும் இம்முறை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக பட்டிப்பளை, வவுனதீவு, வெள்ளாவள்ளி, ஏறாவூர் பற்று, கிரான், வாழைச்சேனை, வாகரை பிரதேச செயலக பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட பெருமளவிலான நெற்பயிர் செய்கைகளும் சேனை பயிர் செய்கைகளும் பாதிப்படைந்துள்ளன. மேலும் கால்நடை வளர்ப்பும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளமையையும் எம்மால் அவதானிக்க முடிகிறது. இவர்களுக்கான இழப்பீடுகளை பாரபட்சமின்றி இந்த அரசாங்கம் முழுமையாகவும் உடனடியாகவும் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.